உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும் இந்த தொகுப்பில் நோய்களும் ஜாதகம் அதன் அறிகுறிகளும். அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது தைராய்டு. இந்த தைராய்டு அப்படின்றது எல்லாருக்கும் வருமா? வழக்கமான கேள்வி தான். நீர் ராசி அப்படின்னு சொல்லுது ஜோதிடம். அது இல்லாமல் ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம் இவங்க நாலு பேரை மட்டும் கொஞ்சம் தனியாகவும் ராசிக்கும் வரலாம் அப்படின்னு வச்சு. சரி, இதுக்கு எந்த இடத்த பார்ப்போம், எந்த இடம் காரணம் அப்படின்னா ரெண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை காரணமாக சொல்லுது. இதுக்கு பிளானட்டு தான் ராஜ. எந்த கிரகத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சந்திரன் மற்றும் சுக்கிரன். அதனால தான் என்னமோ தெரியல, இது இப்போ என்னுடைய சின்ன அனுபவத்தின் பெண்களுக்கு தான் அதிகமாக தைராய்டு பாதிக்கப்படுறாங்க. அதிகமாக தைராய்டு அளவில் பாதிக்கப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அப்போ இந்த அதனால்தான் இந்த சந்திரனும் சுக்கரனும் தான் இதுக்கு காரகத்துவம் ஆகுதுனால அப்படி பாடுறாங்களான்னு இன்னும் நமக்கு தெரியல. இது கண்டினியூட்டி. இதுவரை கழுத்து கீழ் உள்ள தைராய்டு சுரப்பியின் இயக்கம் முக்கியமாக ஒன்றாக இருக்குது. இதில் இது இது இதுக்கெல்லாம் மேலே ஆக்சுவலி இது கடைசியில் சொல்லணும். ஆனால் இதுதான் இந்த தைராய்டை நாங்கள் எடுத்துக்க காரணமே. இது ஒரு பெரிய வியாதியாக இல்லையா, இது எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. நீங்கள் பத்து வியாதி முதல்ல பேசுகிறீங்க, இதோட இன்னும் பெரிய வியாதியெல்லாம் இருக்குது, எதுக்கு போய் தைராய்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சி கூறுல கூட தைராய்டு பெரிய பிளே பண்ணுதுன்னு மருத்துவம் சொல்லுது. உயரமாவில் வயசுக்கான வளர்ச்சி இல்லை அப்படின்ற இந்த குழந்தைங்க விட்டமின் இந்த வளர்ச்சி, இப்போ நிறைய குழந்தைங்க அவங்க வயசுக்கான வளர்ச்சியில் இல்லை. அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தை, பெண் குழந்தைகள் மோஸ்ட்லி ஏன்னா பிகாஸ் விளையாட்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இன்டோர் கேம் ஆகிட்டு அதெல்லாம் தனியாக இருந்தாலும் இந்த தைராய்டு பாதிப்புனால தன்னுடைய அந்தந்த வயதுக்கு உண்டான வளர்ச்சியை குழந்தைங்க அடைய முடியலன்றது ஒரு வருத்தம். இது காரணம் ஒன்று. இன்னொரு காரணம் என்ன எடுத்துக்கிட்டோம், மருத்துவத்தில் கேட்டுதான் எடுத்துக்கிட்டோம், அவங்களோ சொல்லு. இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு மாத்திரை வேற ஒரு வியாதிக்கு நாம் மருந்தோ மாத்திரையோ உட்கொண்டோம்னா அது குறையணும்னா சில பல நேரங்களில் சில நேரங்களில் பல நேரங்களில் இந்த தைராய்டு இருக்கிறது அவங்க கண்டே பிடிக்க முடியாமல் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த மாத்திரை தன் வேலையே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பலன் கிடைக்காது உனக்கு, அதனால நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது மருத்துவர்கள் நல்ல நிலையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஏன் இதை எடுத்துக்கிட்டோன்றதுக்கு ஒரு ஒரு காரணத்தை முன்வைக்கணும் இல்லையா. ஒன்று, இப்போ அந்த வயதுக்கான வளர்ச்சி வரலை அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. சார் சாமி இந்த மாதிரி இந்த இப்போ 13 வயசு ஆயிடுச்சு ஆனால் குள்ளமாக இருக்கான் வளரல, ஆனால் பொண்ணு பார்த்தா அப்போ 6வதுல பெரியவளாக ஆயிடுறா ஆனால் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கா, இது மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ நாங்கள் இதை தான் சொன்னோம். இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது தைராய்டு. ஆனால் ஜோதிடமும் ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் சொல்லுது. நம்பர் ஒன்று. ரெண்டா அது இல்லாத கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் நல்லா ஒரு இணைப்பான கிரகம் அது. அது இன்னும் நிறைய இந்த கிரகத்தின் தன்மையை பற்றி பேசும்போது நம்ம அதை பேசுவோம். இது முதல் இதுக்காக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த தைராய்டை பற்றி ஜோதிட ரீதியாக என்ன அப்படின்றது ஒரு ஒரு அவுட்லைனாக பார்த்து. சந்திரன் சுக்கிரனின் காரகத்தினாலும் பாவத்தினாலும் அதிக சந்தேக எண்ணங்களும் அதிகமான இனம் புரியாத பய உணர்ச்சியும் உள்ளவர்களாக இருப்பதால் இந்த நோய் ஏற்பட வாய்ப்புகள் தோன்றுகிறது. பொதுவாக ரிஷபத்திற்கு பாதிப்பு வரும்போது அல்லது லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு பாதிப்பு அடையும் போது இந்த நோயின் அறிகுறிகள் தென்படுகிறது. ஆறாம் அதிபதியான ரோகாதிபதி ரெண்டாம் இடத்திலோ ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்திலோ இருப்பதாலும் வாய்ப்புண்டு. ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம், ராகு, கேது, செவ்வாயால் பாதிக்கப்பட்ட சந்திரனோ அல்லது சுக்கிரனோ இருந்தாலும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு கேது இருப்பதாலும் கூட இந்த நோய்க்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் அது புதனின் ராசி அல்லது நட்சத்திரத்தின் காலாக அமைந்தால் அதிக அளவில் வாய்ப்பு உள்ளது. ஆறாம் அதிபதி சந்திரனுடனும் சுக்கிரன் வலுவாகவோ அல்லது நீச்சகதி அடைந்தாலோ இந்த நோய்க்கு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது.
ரிஷப லக்னம் ராசிக்காரர்கள் அதிக அளவில் இந்த நோய்க்கு ஆளாவதும் ஓர் அதிசயம், ஆனால் உண்மை. சந்திரன் சுக்கிரன் ஆதிபத்தியம் ஓர் காரணம். தனுசு லக்னக்காரரும் அதிக அளவில் இந்த நோய்க்கு ஆளாகிறார்கள். காரணம், இவர்களுக்கு ஆறாம் அதிபதி ரிஷபம் என்பதால் என்னவோ தெரியவில்லை. எட்டுக்குடையவன் எட்டு ஆட்சியா இருப்பதாலும் பகையான செவ்வாயுடன் சேர்வதாலும் இவ்வளவு ஏன் சந்திரன் ஆறில் உச்சமடைந்தால் கூட இந்த நோய்க்கு ஆளாகிறார்கள். சந்திரனுக்கு ஆறில் சனி உச்சம் பெறுவது காரணமாகலாம். ஆறாம் வீட்டின் சுக்கிரன் உச்சமடைந்து சூரியன் கேதுவுடன் கூடினால் தைராய்டுடன் மூச்சு திணறல், தோல் அலர்ஜியும் சேர்ந்து பக்க விளைவாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சந்திரனுடனும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் அமையாது போவதும் ஒரு முக்கிய காரணமாகும். இது பின் குறிப்பு. எந்த மருந்துகளுக்கும் நோய் கட்டுப்படாத நிலையில் ஒரு நோய் இருந்தால் அவருக்கு தைராய்டு நோய் இருக்கக்கூடும் என மேலே பார்த்தோம். அதே வேளையில் ஜாதகருக்கு லக்னத்தில் ஏழில் குரு அமர்ந்து ஆட்சியோ உச்சமோ பெற நேர்ந்தால் நோயின் அளவிற்கும் உண்ணும் மருந்தின் அளவிற்கும் வித்தியாசம் இருந்தாலும் மருந்திற்கு நோய் கட்டுப்படாது என்பதும் ஒரு கூற்று. இந்த தொகுப்புடன் எங்களது பொது விதி என்ற தொகுப்பையும் சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். We'll be right back.